ஹாய், ஐ எம் அரவிந்த் ஃப்ரம் மதுரை. அலங்காநல்லூர் நான் ஆல்ஃபா இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். 2017 2019 வரைக்கும் டிப்ளமோ 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு நான் காலேஜ் படிக்கும்போதே ஃபஸ்ட் ட்ரைனிங் வந்துட்டு ஐஇடி ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் வந்துட்டு நான் ஃபெதர்சியர் ராதா ஹோட்டலில் சென்னையில் போனேன். அந்த ட்ரைனிங் எனக்கு வந்துட்டு விஜய் சார் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா நிறையா கற்றுக்கிட்டேன் அந்த ஹோட்டலில் இருந்துட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைனிங் வந்துட்டு ரேடிசன் ப்ளூ டெம்பிள் பே மகாபலிபுரத்தில் ரெசார்ட்டில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஹோட்டலில் பார்த்தாச்சு, செகண்டு ரெசார்ட்டில் பார்த்தேன். அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா பண்ணேன். படிக்கும்போது எனக்கு சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கிச்சன் தான் நல்ல லைஃபு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தாளுக்கும் ஒரு இது இருக்கும். அதனால் படிக்கிறவங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் எப்படியோ, படிக்கிறப்ப எல்லாருமே வந்துட்டு சைக்கிள் ட்ரைனிங் பாருங்கள், அதுதான் பெட்ரு. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு நினப்போம், ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு கரெக்டாக இருக்கும். அதனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்த செக்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு. அப்புறம் நான் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொரோனா டைம் ஆயிடுச்சு, அதனால் ஒரு 5-6 மாதம் நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானாக ட்ரை பண்ணி கோயம்புத்தூரில் வந்துட்டு ஜோன் பைத்தி பார்க்னு ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் வந்துட்டு லீம் ரெடியில் ஒர்க் பண்ணேன். அங்கே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் அந்த இடத்துல வந்து லீவ் ஆகி கோவா போனேன். கோவா போயிட்டு அங்கே ஹாலிடே இன் ரிசார்ட் அங்கே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். 1 இயர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு க்ரூஸ் இன்டர்வியூலாம் நிறையா கிடச்சிச்சு, அதனால் அங்கே போய் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், 2-3 இன்டர்வியூ. ஒரு 3வது இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிட்டேன் கார்னிவல் யூஎஸோட கம்பெனியில். செலக்ட் ஆகி அப்புறம் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகி இப்போ தான் லாஸ்ட் இயர் வந்தேன். வந்து இப்போ ஒரு 5 மந்த் ஆச்சு. இப்போ நான் மெக்சிகோவில் இருக்கேன். போன மந்த்து யூஎஸில் இருந்தோம், இப்போ மெக்சிகோவில் இருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எனக்கு முழுக்க காரணமாக இருந்தது ஆல்ஃபா இன்ஸ்டியூட்டு தான். நல்ல கோச் பண்ணுவாங்க, நல்ல ஸ்டாஃப்ஸு, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபு. நான் இருக்கும்போது ஜான்சன் சார், கிங்ஸ்லி சார், சவுந்தரராஜன் சார் எல்லாருமே ப்ரொடக்ஷன்லாம் ப்ராக்டிக்கல் வந்துட்டு மதுரையிலே வந்து பெஸ்ட்டாக வந்துட்டு நம்ம காலேஜில் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் மதுரையில் வந்துட்டு ஆல்ஃபா இன்ஸ்டியூட்டு தான். ஃபீஸ்லேயும் சரி கோச்சிங்லேயும் சரி நல்லா பண்ணுவாங்க, நல்லா கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எஸ்பெஷலி கணேஷ் பாபு சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்த ஆல்ஃபா இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.